கருப்பு பொங்கல் வச்சு சாப்பிட சொல்லியிருக்காங்க. இப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா வீரிய விருத்தி உண்டாகும், வாத பெருக்கம் உண்டாகும், பித்த கோபம் விலகும். இந்த வாத பெருக்கம்ங்கிறது மட்டும்தான் இதில் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. மற்றபடி வாதம்னா வாயுவை வந்து அதிகப்படுத்தி விடுது, அதுக்கு நம்ம காயங்களை வந்து நிறைய சேர்த்துட்டோம் அப்படின்னா இது மிகப்பெரிய வீரிய விருத்தி பித்த கோபத்தை நீக்கக்கூடிய மாமருந்தாக இருக்குது. அதனால் இந்த பருப்பு பொங்கலை நம்ம வந்து அன்றாடம் பயன்படுத்துனது நல்லது. பால் பொங்கலுக்கு என்ன நன்மை அப்படின்னு இருக்காங்கன்னா, பால் பொங்கல் அருந்துவதால் தனிவாத கோபமும் இதனுடன் நெய்யும் சர்க்கரையும் சேர்க்கப்படுவதால் சிலேத்ம ஆதிக்கமும் உண்டாகும், சளி பித்தம் நீங்கும். சளியும் பித்தமும் நீங்கும், சிலேத்ம ஆதிக்கத்தை வந்து இது தூண்டினாலும் சளியும் பித்தத்தையும் சரி பண்ணி விட்டுரும் அப்படின்னு. சாமை சாதத்தை சாப்பிட்டால் வாத நோய், சுயம், சிலேத்மம், விருத்தி, வீக்கம் ஆகியவைகள் போகும். மற்றபடியாக கொள்ளு கஞ்சி, அதாவது காணத்தில் எப்படி கஞ்சி பண்ணியிருக்காங்க, அதோடைய வீரியம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இது யாருக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு கேட்டிங்கன்னா, வயதானவர்களுக்கு இந்த கஞ்சி கொடுத்தோம் அப்படின்னா என்ன செய்யுங்கிறத பாருங்க. கொள்ளும் அரிசியும் சேர்த்து காய்ச்சி கஞ்சியை குடித்தால் அதிக பசி, எல்லை கையில் கசக்கி பிழியக்கூடிய பலம், வீரியம், வீரிய விருத்தி ஆகியவை உண்டாகும், வயதானவர்களுக்கும் உண்டாகும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து வயது மீந்தவர்களுக்கு பலகீனம் ஏற்படுத்த பாருங்கள், அதில் வந்து இந்த வயதானவர்கள் சாப்பிட சொல்லியிருக்காங்க. இது சாப்பிட்டு பலன் பெற்றுக்கிட்டால் நன்மை உண்டாகும். கோதுமை கஞ்சி, கோதுமை கஞ்சியானது வாதசுரம், ஜலதோஷம், கபம், சன்னிபாதம் ஆகியவற்றை விளக்கும், உடலுக்கு வன்மையை தரும். சிறுபயிறு கஞ்சி, சிறுபயிரும் பச்சரிசியும் சேர்ந்து காய்ச்சிய கஞ்சி பித்த கோபத்தை விளக்கும். உளுந்தம் கஞ்சி, உளுந்து சேர்ந்த கஞ்சி வாதத்திற்கு திண்மையாகும், அதாவது வாத நோய்களை வந்து சரி பண்ணி விட்டுரும். அங்கங்கே ஜாயிண்ட் பெயின்ஸ்லாம் வருது பாருங்க, அது சரி பண்ணி விட்டுரும். உணவின் முடிவில் தயிரும் உப்பு சேர்த்தல், அதாவது நம்ம வந்து வாழை இலையில் சோறு போட்டு நம்ம பெரியவங்க சாப்பிட்ற வழக்கம் வந்து நம்ம நாட்டில் வந்து கல்ச்சராக இருக்குது. இதில் கடைசியில் பார்த்தீங்கன்னா தயிரும் உப்பும் போட்டு சாப்பிடுவாங்க. இதோட மருத்துவ குணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உணவின் அந்தத்தில் முடிவில் புளித்த தயிரும் லவணமும், லவணம்னா உப்பு ஊட்டி சாப்பிட்டால் அந்த தயிரும் நெய்க்கும் நடுவாக திணிப்பையில் இறங்கியிருக்கிற சகல பதார்த்தங்களும் உள்ள உணவினது திரி தோஷங்களையும் நீக்குவதோடு அந்த உணவு புழுங்கல் கொண்டு நெருக்கமுற்று சீரணம் ஆகும் அப்படிங்காங்க. அதாவது நீங்கள் சாப்பிட்ட சாப்பாட்டில் நெய்யோ எண்ணெயோ நம்ம சாப்பாடோடு உள்ளே போயிடும், அப்போ அது அந்த திணிப்பைக்கும் அந்த குடலுக்கும் அந்த நடுவில் வந்து அது டைஜஸ்ட் ஆகாமல் நின்றுக்கிட்டு இருக்கும். அப்போ அந்த நின்றுக்கிட்டு இருக்க இடத்துல இந்த தயிரும் உப்பும் போயிட்டு அந்த சாதத்தோட போயிடுச்சு அப்படின்னா ரெண்டையும் வந்து ஜீர்ணிக்க வச்சிரும், அந்த உப்பு அந்த எண்ணெய் பசையையும் நெய் பசையும் நீக்கிரும், நீக்கி ஜீர்ணமாக வச்சு நம்ம உடம்புக்கு அன்னரசமாக மாற்றி சத்தம் கொடுத்துரும் அப்படிங்காங்க. இதெல்லாம் நம்மளோட மூதாதையர்கள் உணவில் வச்ச மிகப்பெரிய சூட்சமமான ஒரு டெக்னிக். இந்த டெக்னிக்கில் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் இந்த 16 வகை கூட்டு பொரியலோட சாப்பிட்றதுல உடைய ரகசியங்கள் இன்னும் நிறைய இருக்குது, அதை அடுத்தடுத்து பார்க்கலாம்.